வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கும் விளக்கு கடைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் பார்க்க போறோம் பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாராலையும் விரும்பி ஆசையா வாங்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கும் முறப்படி செய்யக்கூடிய விக்கிரகம் அப்படின்னா அது வந்து பஞ்சலோக விக்கிரகத்தை தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு இன்னைக்கும் உக்காந்து ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலைகள் இதுல இருந்து மோல்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது சோ அதுவும் இல்லாம அஞ்சு உலோகம் மிக்ஸ் ஆகி வர்றதுனால அதோட பவர்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கும் கோவிலில் உற்சவர் சிலைகள் எல்லாம் அதனால தான் செய்யப்படுது நிறைய பேர் ஆசையா இந்த பஞ்சலோக விக்கிரகம் வாங்குறாங்க அதுல இப்ப என்னென்ன வந்திருக்குன்றத பார்க்கலாம் பஞ்சலோக விக்கிரகத்துல நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போறது பாலாம்பிகா தான் பார்க்க போறோம் ரொம்ப சின்ன சைஸா அழகா வந்திருக்கக்கூடிய பாலாம்பிகா ரொம்ப குட்டி சைஸ் விக்கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு மூணு 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 இன்ச்சு தான் உயரம் திருவாச்சியோட சேர்த்து வேணா நாலு இன்ச்சு சொல்லலாம் ரொம்ப அழகா குட்டியா வந்திருக்கக்கூடிய கூடிய விக்கிரகம் பாலாக்கு எப்போதுமே வந்து திருவாச்சி எல்லா விக்கிரகத்திலையும் இருக்காது பட் இதுல அழகா திருவாச்சியோட கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லாவும் இருக்கு பழனி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது ஆண்டி பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பண்டாரம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை செல்வத்தை ஃபுல்லா மொத்தமா ஒரே இடத்துல வச்சிருந்த அதுக்கு அதிபதியா இருக்கிறவர் தான் பண்டாரம் அப்படின்னு சொல்றாங்க சோ செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ஞானமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க எல்லாம் இருந்தும் அவர் ஒண்ணும் இல்லாதவரா கோவணம் கட்டி நின்ற கோலத்தை தான் பாக்குறோம் இன்னொன்னு வாழ்க்கையில இப்படி இருக்கிறவங்கள கூட வந்து ராஜ ராஜாவா மகாராஜாவா மாற்றக்கூடிய வலிமையும் இந்த பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் எல்லாரோடய நம்பிக்கை அதனாலதான் பழனியில ஆண்டிக்கோலமும் அலங்காரத்துல காட்டுவாங்க காலையில ஆண்டி கோளமும் மாலையில ராஜ அலங்காரமும் பாக்குறது அவ்வளவு விசேஷம் பழனியில ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஆறு இன்ச்சுல அழகா ஆண்டி ராஜா ராஜ அலங்கார முருகர் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கக்கூடிய ராஜா அலங்கார முருகர் செங்கோல் கையில வச்சிருப்பாரு அழகா கிளி இருக்கக்கூடிய கோள் ஒன்று கையில் வச்சிருப்பாரு ரொம்ப அழகாவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய தோற்றம் நிறைய பேருக்கு வந்து இந்த ராஜா அலங்காரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த முருகப்பெருமான் தான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியே கேட்டே வந்து வாங்குறாங்க இந்த முருகப்பெருமான் இன்னுமே கொஞ்சம் ஹைட்டும் கூட இருக்கிறதுனால ரொம்ப கம்பீரமா தெளிவாகவும் இருக்கக்கூடிய விக்கிரகமா இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகா திருவாச்சியோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாலமுருகர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கரங்களோட முருகப்பெருமான் இருக்க கோ இருக்கிறாரு அழகாக வேல் கையில் வச்சு நிற்கக்கூடிய கோலம் திருவாச்சியோடு இருக்கிறதுனால அலங்காரத்துக்கும் ரொம்ப அழகாக இருப்பார் திருவாச்சியோட பார்த்தோன்னா ஏழு இன்ச்சு இவரோட உயர் முருகப்பெருமான் அழகாக வேலும் சேவல் கொடியோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கரங்களோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மயிலுமே அவருக்கு கூடவே இருக்கு ரொம்ப அழகாக ஒரு ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமான் அழகாக பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கக்கூடியவர் ரொம்ப அழகாக கம்பீரமாக சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் நான்கு கரங்களோட வேல்கொடி சேவல் கொடியோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பஞ்சலோகத்தில் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த சேவல் கொடி எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி மயிலுமே வந்து ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வரகி அம்மன் ஆறு இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கக்கூடிய வாராகியம்மன் தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் பஞ்சலோகத்தில் செஞ்சதுனால அதோடய ஸ்பெஷலே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அம்பாலோட உருவம் பார்க்கறதுக்கும் சரி நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த திருவாச்சியை கலட்டி வச்சுட்டு கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாம் திருவாச்சி இருக்கிறது அலங்காரத்துக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அழகா அம்பாளுக்கு வந்து ஒரு தாமரை வீடை மாதிரியும் ஒன்றும் கொடுத்தும் வந்து அம்பாலோட பாதத்துக்கு கீழே ஒரு தாமரை இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ஆறு இன்ச்சு உயரத்தில் அதே மாடலில் வந்திருக்கக்கூடிய மாரியம்மன் இப்போ அடுத்து வந்து ஆடி மாதம் வரப்போகுது அதுக்காக இப்பவே வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ மாரியம்மன் இப்போ பஞ்சலோகத்தில் நம்மளுடைய விளக்கு கடையில் ஆறு இன்ச்சு உயரத்தில் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய சைஸில் ரொம்ப அழகாக இருக்காங்க மாதிரி ராஜமாதங்கி கலைகளுக்கெல்லாம் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க கலைகளை நம்மளுக்கு எல்லா விதமான கலைகளும் நுண்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆடல் பாடல் ஓவியம் வரைகிறது இந்த மாதிரியான நுண்கலைகள் எல்லாம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா இந்த ராஜ சொல்லலாம் ஸோ ராஜ மாதங்கிய எல்லா வித்தைகளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இன்னொன்னு மதுரை மீனாட்சியே இந்த ராஜமாதங்கி தான் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரினி தேவி அப்படின்னும் கூப்பிடக்கூடிய அம்பாள் அவங்க அழகா எட்டு கரங்களோட கையில் வீணையோட உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கோலம் ஆறு இன்ச்சில் விநாயகர் இல்லாத வீடே இருக்காது ஏன்னா விநாயகர் இருக்கிற இடமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்வாங்க அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் அழகா பஞ்சலோகத்தில் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் திருவாச்சி இல்லாம வெறுமனே விநாயகரும் இருக்காரு திருவாச்சியோடையும் விநாயகர் இருக்காரு பஞ்சலோகத்துல வரும்போதுதான் நமக்கு வந்து இந்த வளம்புரி விநாயகர் கிடைப்பாரு நிறைய பேருக்கு வளம்புரி விநாயகர் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனா அது பித்தளையில ரொம்ப ரேரு வர்றது வளம்புரி வளம்புரி அதுவும் அந்த கலசத்தோட இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவே பிடிக்கும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு டாட் காம் வெப்சைட்டில் பஞ்சலோகம் ஐடல் அப்படின்னே ஒரு கேட்டகரியே இருக்குது நீங்கள் அதில் ஈஸியாக போய்ட்டு செக் பண்ணி வாங்கலாம் ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ரேட் சொல்கிறா சொல்லாததுக்கு காரணமே வந்து ரேட் வந்து நிலையாவே இருக்கிறது இல்லை ஒவ்வொரு தடவையும் மாறுது பட் இந்த வீடியோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து பார்த்துட்டுலாம் கூட கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க ஸோ அது வந்து வே தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணுது அப்படின்றதுனால எப்போதுமே நம்ம வீடியோவில் ரேட் சொல்றதில்லை ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட்ல செக் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு செக் பண்ணலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்